ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் ஷக்கிலா மகேந்திரன். வெல்கம் டு ஈட் ரைட் ஸ்டே ஃபிட். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இலை அடை. நீங்கள் ஏற்கனவே இலை அடை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா அதோட பூர்ணம் தான். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற பூர்ணத்தில் வாழைப்பழம் சேர்த்து செய்ய போகிறோம். அதனால் இந்த இலை அடை வந்து ரொம்பவே சூப்பர் டெலிஷியஸாக இருக்கும். சரி, வாங்க நம்ம ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த இலை அடைக்கு தேவையான பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ ஒரு கப் துருவின தேங்காவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தேங்காவை லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு கப் வந்து நல்லா பொடிச்ச வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் வந்து ஆட் பண்ண உடனேவே பார்த்தீங்கன்னா அப்படி நீர்த்து போக ஆரம்பிக்கும். அதனால இது நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து கை விட்டுட்டோம் அப்படின்னா அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ தேங்காவும் வெல்லமும் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக, அதாவது லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே வாழைப்பழத்தை வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பூர்ணம் வந்து ரொம்ப குழக்குழன் ஆகிடும், சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ வாழைப்பழத்தை ஆட் பண்ண கொஞ்ச நேரத்தில், அதாவது ஒரு கிளறி கிளறிட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஏலடைக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாவை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சுடுதண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடணும். சுடுதண்ணி தான் ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சுக்குவோங்க. இப்போ சின்னதாக ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. மாவை ஒரு பால் சைஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மெல்லிசாக வந்து தட்டிக்கோங்க. முதல்ல ஓரத்துலேருந்து தட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சென்டர்லேருந்து அப்படியே தட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெல்லிசான ஒரு அடை மாதிரி கிடச்சிடும். இப்போ நம்ம தட்டின மாவோட சைஸுக்கு தகுந்த மாதிரி பூர்ணத்தை வந்து வச்சுக்கலாம். வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி அதோட ஓரத்துலலாம் நல்லா தட்டி விட்டுட்டு அந்த வாழை இலையும் க்ளோஸ் பண்ணிடலாம். உங்ககிட்ட இட்லி பாத்திரம் பெருசாக இருந்தால் நீங்கள் அதிலே கூட வேக வச்சுக்கோங்க. நான் எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் போட்டு அதிலே வேக வச்சுக்கிறேன். அடை வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வாழை இலையில் வந்து அடை செஞ்சதுனால நல்லா வாசமாகவும் இருக்குது. இப்போ உள்ளார எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்ல வாசமாக இருக்குது, பார்க்கவே நல்லா ஜூஸியாக இருக்குது. வாழைப்பழத்தோட வாசமும் வந்து அருமையாக இருக்குது. நம்ம சாதாரணமாகவே தேங்காய் பூர்ணம் செய்வோம், ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வாழைப்பழம் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நிச்சயமாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.